அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாய்ப்புண்ணை சரிப்படுத்தக்கூடிய மருந்துகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். என்பது ஒரு நோய் அல்ல, இது சத்து குறைபாடால் உடல் சூடு அதிகமானால் ஏற்படும் ஜீரணம் ஒழுங்காக நடைபெறாமல் வயிற்றில் உணவு தங்கியிருப்பதால் வயிற்றுப்புண் ஏற்பட்டு வாய்ப்புண் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டாலும் வாய்ப்புண் வரும். விட்டமின் B3 குறைபாடு இருந்தால் வாய்ப்புண் ஏற்படும். விட்டமின் B3 அடங்கிய உணவுகள்: பச்சை பட்டாணி, வேர்க்கடலை, சிக்கன், காளான் ஆகியவை தான் வாய்ப்புண்ணை குணமாக்கும். சூட்டை குறைக்க வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். வயிற்றுப்புண் சரியாக வாரம் 2 முறை மணத்தக்காளி கீரையை உணவில் சேர்த்துக்கணும். வாய்ப்புண் வந்தால் காரமான உணவை சூடான உணவையோ சாப்பிடக்கூடாது. வயிற்றுப்புண் வாய்ப்புண் ஏற்படாமல் இருக்க வாரம் 1 முறை நல்லெண்ணெயை வாயில் வச்சு நல்லா கொப்பளிக்கணும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை குடிக்கணும். இது சுத்தமாகும். பேதியாக போனாலும் பரவாயில்லை, வாய்ப்புண்ணும் வர வாய்ப்பில்லை. பால், தயிர், மோர், வெண்ணெய் இந்த மாதிரி ஐட்டங்களை எடுத்துக்கிட்டாலும் வாய்ப்புண் வர வாய்ப்பில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.